வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வேஸ்ட்டு ஃபோன் கேஸ் பற்றி. பேக் அண்ட் ஃப்ரண்ட் இல்லைன்னா சிங்கிளாக கவர் இருக்கும்ல, ஒரே ஒரு சைடு மட்டும், அந்த மாதிரி கவரில் கூட நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சே டிசைன் போடலாம். சப்போஸ் அந்த கவர் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டு, சப்போஸ் அவங்களுக்கு யாராவது குப்பாக பண்ணியிருந்தாங்க, அது வந்து எனக்கு தூக்கி போட மனசு இல்லை, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதில் நீங்கள் எதாவது டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் கபோர்ட்லேயோ இல்லை உங்கள் கூடவே ஏதாவது உங்கள் திங்ஸ் கூட, இல்லை நீங்கள் இப்போ யாருக்கா கிஃப்ட் பண்ணலாம். இல்லைனா உங்கள் கவர் பிளெயினாக இருந்தால் நீங்களே எதாவது டிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் கேஸ்க்கு பின்னாடி போட்டு யூஸ் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். நீங்கள் நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்க ஒரு மொபைல் வந்து உடஞ்சி போச்சு, அது அந்த ஃபோன் கேஸ் மோட்டோவோட ஃபோன் கேஸும் ப்ளஸ் விவோவோட ஃபோன் கேஸும் இருக்குது. நான் டிசைன் போட போகிறேன். ஆக்சுவலாக எனக்கு ஃப்ரீ ஹேண்ட் டிசைன் வராது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, க்ரீட்டிங் கார்ட்ஸ்லாம் இப்போ இந்த மாதிரி நிறையா அவைலபிளாக இருக்குது. இதை போய் நம்ம க்ரீட்டிங் கார்டு கடையில் தான் வாங்கணும்னு இல்லை, எல்லார் வீட்டிலையும் இருக்க வேண்டிய ஒரு பொருள் தான் இது. இருக்க வேண்டியன்னே சொல்ல தேவையில்லை, இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அது க்ரீட்டிங் கார்ட்ஸ் கண்டிப்பாக எல்லா வீட்லேயுமே இருக்கும், அது இருக்காதுன்னு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டென்சில் எடுத்துக்கோங்க. ஸ்டென்சில்னால் இந்த அச்சு. நான் வந்து பிங்க் கலர் கவரில் வந்து பிள்ளையார் பண்ணுறேன். இது வந்து எல்லோ கலர் அக்ரலிக் பெயிண்டில் பண்ணுறேன். இப்போ வந்தோடனே ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம இன்னும் அவுட்லைன் எதாவது கொடுக்கணும்னு நினச்சோன்னா பெர்மனன்ட் பெயிண்ட் இருக்குல்ல, அதில் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நான் வந்து என்கிட்ட இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து விவோ கவரில் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டென்சில் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஃப்ளவர், ஒன்று வந்து பிள்ளையாரில் பண்ணலாம், ஒன்று ஃப்ளவரில் பண்ணலாம் சொல்லிட்டு. இதுக்கு வந்து நான் வந்து போஸ்டர் கலர் அக்ரலிக் பெயிண்ட் எதுவும் எடுக்கல, நெயில் பாலிஷ் நெயில் கலரில் இருக்கும், அது ஒரு மாதிரி ஆஷ் கலர் மாதிரி இருக்கும். அதில் வந்து நான் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள். சரி, அதுக்கு அவுட்லைன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் பிங்க்கில் நெயில் பாலிஷ் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் எனக்கு ஃபினிஷிங் நல்லா வரல, எல்லோ கலர் போஸ்டல் கலரும் வரல. இதுக்குன்னு டூல்ஸ்லாம், இது வந்து சொரப்பாக இருக்கும், ரஃப்பாக இருக்கும், இந்த கவர் ஸ்மூத்தாக இருக்காது. ஸ்மூத்தாக இருந்திருந்தால் நல்லா வந்திருக்கும் பாருங்கள். அதனால் நான் விட்டுட்டேன், சரி அசிங்கப்படுத்த வேணான்னு வரல, அப்படியே விட்டுட்டேன். நெயில் பாலிஷ் பண்ணனோடனே எனக்கு லைட் வெளிச்சத்தில் நல்லா தெரியுது, உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல. அப்படியே லைட்டாக கிளிட்டர் நெயில் பாலிஷ், இது லைட்டாக அப்படியே ஜொலிக்குது, நல்லா இருந்தது பாருங்கள். நீங்களே ஒரு ஃப்ளவர் டிசைன் கொண்டு வந்துட்டோம். இந்த மாதிரி நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை யாருக்கா கிஃப்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டான கவரை இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் ஏதாவது ஃபோன் கேஸ்க்கு யூஸ் பண்ண முடியலனாலும் நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுக்கலாம். ஷோ கேஸ்லேயோ இல்லை கப்போர்டில் எதில் வேணாலும். இது வந்து ஃபோன் கேஸில் மட்டும் இல்லை, க்ரீட்டிங் கார்ட்ஸ் நீங்களே செய்கிறீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அசைன்மெண்ட் ஏதாவது ஸ்கூலில் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு ஃப்ரண்ட் பேஜ் எப்படியும் டிசைன் போடுவோம், இல்லைன்னா கடையில் வாங்கி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுவோம், இமோஜி ஸ்டிக்கர், பொம்மை ஸ்டிக்கர், மிக்கி மவுஸ் டோரா அப்படின்னு வாங்கி போட்டுவோம். அதுக்கு இந்த மாதிரி நம்மளே வீட்டில் செஞ்சு எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதை நீங்கள் பேப்பரில் எதாவது பண்ணுறீங்கன்னா நீங்கள் போஸ்டர் இது பெயிண்ட் யூஸ் பண்ண தேவையில்லை. இது ஸ்கெட்சு, கலர் பென்சில், க்ரையான், சக்கு, இது அப்புறம் இன்னும் இருக்குது க்ரையான்ஸு, போஸ்டர் க்ரையான்ஸ், ஆயில் பேஸ்டில்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இந்த மொபைலும் யூஸ் ஆகாது, இது வந்து ஹேங் ஆகிடுச்சு, அவ்வளோதான், இது ஒர்க் ஆகாது. இதுக்கு கவர் வந்து ஆக்சுவலாக இது வந்து மோட்டோ ஃபோனோட கவர். சரி, நான் இன்சர்ட் பண்ணி காட்டியிருக்கேன் எப்படி இருக்குன்னு. விவோ ஃபோனுக்கு எதுவும் காட்டல, அப்படியே பாருங்கள், அவ்வளோதான். நீங்கள் நம்ம நெயில் பாலிஷ் ஒரு போஸ்டர் கலர் ஒரு இந்த மாதிரி வேஸ்ட்டு பத்திரிக்காட்டையிலேருந்து எடுத்த ஸ்டென்சில் வச்சு ஒரு நல்ல டிசைனை கொண்டு வந்துட்டோம். ஆனால் இதுக்கு பொறுமை அவசியம். நம்ம வந்து எங்கேயாவது ஸ்லிப் ஆகிட்டோன்னா டிசைனே மாறிடும், அதனால் அதை மட்டும் பார்த்து செய்யுங்க. செய்கிறப்போ ஃபேனை ஆஃப் பண்ணிவிடுங்க. நானும் வீடியோ எடுக்கிறப்போ ஃபேனை ஆஃப் பண்ணிட்டேன், என்னால் அதை செய்கிறப்போ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா நான் ட்ரைபேட் இல்லை, நான் வேறு மாதிரி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு வீடியோ எல்லாமே. நான் அதை வந்து இன்னொரு ஒரு வீடியோவாக டீட்டெயிலாக சொல்கிறேன். இதுக்கடுத்தது என்னோடய கோட்ஸ் வரும், அதெல்லாம் பாருங்கள். வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன இவர் கோட்ஸ், இந்த இவர் கோட்ஸ் ஒரு ஆப் இருக்குது ப்ளே ஸ்டோரில், அதுலேயும் நீங்கள் இருந்தீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.